அடிமைக்குள்ளே என்னை வைத்து காப்பவர் நீரே நீரே உந்தன் கண்மணி போல எந்த நாளும் வாழ்ந்திடுவேனே நானே. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தை நிகழ்ச்சிக்கு தேவசபத்தில் காத்திருந்த போது வேதத்தில் அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். யாத்ராமன் புஸ்தகம் 13:19 வரி, தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். நம்முடைய தேவனுக்கு 272 பெயர் உண்டு. அதுல ஒரு பெயர் சந்திக்கிற கர்த்தர். ஆண்டவர் ஒரு பிள்ளையை சந்தித்தால் மாற்றம் உண்டாகும். அடிக்கடி சில சமயங்கள் ஆண்டவர் பானத்தில் இறங்குவது சில பிள்ளைகளை சந்திப்பார். சந்திக்கும் பொழுது திருப்பம் உண்டாகும். நீங்க வேதத்துல யார் யாரெல்லாம் கர்த்தர் சந்தித்தோ அவங்க எல்லாம் ஒரு வாழ்க்கை அற்புதம் நடந்தது. சந்திக்கும் பொழுது வாழ்க்கையில பெரிய திருப்பும் ஆசீர்வாதமும் மாற்றம் உண்டாகும். ஆண்டவர் இஸ்ரவேலரை சந்தித்தால் எகிப்தை விடுதலை ஆக்கினார். சாராளை சந்தித்தால் அற்புத குழந்தையை கொடுத்தார். அன்னாரை சந்தித்தா தேவன் நினைப்பதற்கு மிகவும் அதிகமாக எங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு சந்தி நிச்சயம் சந்திப்பா. சந்தித்து ஒரு மாற்றம் அற்புதம் திருப்பம் பிரார்த்தனை செய்வோம். அன்பி பரலோக பிதா, அருமையான கால நேரம் தேவன் நிச்சயம் உங்களை சந்திப்பா சொன்ன வார்த்தைக்காக சொல்லுது. யார் யாரா நிகழ்ச்சி வாட்ச் பண்றாலோ அவரை நீங்க சந்தித்து மாற்றம் கொடுத்தா. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள, இன்னைக்கு பொழுதுக்குள்ள, இன்னைக்கு படுக்கைக்கு போறதுக்குள்ள தேவன் அவர்களை சந்தித்து ஒரு அற்புதம் பண்ணி மகிழப்பட நான் ஜெபிக்கிறேன். கணக்கற்ற மக்களை ஆசீர்வதியும், கரத்தினுக்குரிய ஆசீர்வதியும் எல்லாத்திலும் பாதுகாத்துக் கொள்கிறேன். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. தேவன் நிச்சயம் உங்களை சந்திப்பார். வீடியோ நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. வறுமைகள் வராதபடி இழைத்தழைக்க செய்தீரே. வறுமைகள் வராதபடி இழைத்தழைக்க செய்தீரே.